சினிமா விகடனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்போ அப்ரோச் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாகவே வந்து நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு, இவங்க நடிக்கிறாங்க நடிக்கிறாங்கன்னு. உங்களை எப்போ அப்ரோச் பண்ணாங்க? இது நான் ஆடுக்களம் டப்பிங்க்கு போகும்போது அந்த டைம். ஓகே, எப்படி இது சொல்லிட்டாங்க பிளாட் இதாக இருக்க போது நீங்கள் தான் பண்ண போறீங்க? ஏன்னா சொல்லும் போது உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. ஐம் ஷூர் ஹி டென்ட் வாண்ட் ரீப்ளேஸ் எனிபடி. ஆனால் அவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், டேட் பிரச்சனை இது அதெல்லாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் த பிளாட், அப்போது வென் ஐ வாஸ் டப்பிங் ஃபார் ஆடுக்களம், அவர் ஒன்றும் பெருசாக சொல்லலை. ஐ டென்ட் ஈவன் நோ த டைட்டில். ஹி ஜஸ்ட் செட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ ஹாவ் அ ரோல் ஃபார் யூ. ஸோ அந்த படம், யூனோ, ஐ வில் கீப் யூ போஸ்டட். ஸோ அப்போ நடக்க வேண்டிய ஒரு படம் வித் சிம்பு அண்ட் எவ்ரிபடி. ப்ளாட்டை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்லல. ஹி கேவ் மீ அ நாவல் டு ரீட், யா, கார்டன் ஆஃப் ஈடன். ஓகே, ஃபுல்லாக வாசிச்சிட்டிங்களா? நான் புக்கை படித்தேன் 6 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டேன். சரி, ஹி செட் திஸ் இஸ் டு கிவ் யூ அன் ஐடியா ஆஃப் யுவர் கேரக்டர். சரி, ஓகேன்னு சொன்னேன், படிச்சுட்டேன். அப்புறம் வெயிட்டிங். இந்த படத்தில் வந்து ரொம்ப ரஸ்டிக்கான கேரக்டராக, ரொம்ப ராவான கேரக்டராக ப்ரோமோலையோ இல்லை இதில் மற்றதில் பார்க்கும்போது தெரியுது. அதுக்கான ஹார்ட்ஷிப்ஸ் என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு பிரமிப்பாக இருந்தது இவ்வளோ தூரம் அவங்க எடுத்துப்பாங்களான்னு. என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ் இருந்தது ஸ்டார்டிங்கில் வட சென்னையில் இருக்கிற அந்த மக்கள் கூட ட்ராவல் பண்ணும்போது? எனக்கு ஒரு பயங்கர கல்ச்சர் ஷாக்காக இருந்தது. பிகாஸ் நான் வந்து ஆழ்வார்பேட் பொண்ணு, நான் எனக்கும் வட சென்னைக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஸோ ஜஸ்ட் கோயிங் டு தட் பிளேஸ் இட் செல்ஃப் வாஸ் லைக் அண்ட் ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட், செகண்ட் டே ஆஃப் ஷூட்லாம் நான் பயந்துட்டேன். ஸோ நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நீங்கள் பாருங்கள், ஒரு வேளை என்னை ரீப்ளேஸ் பண்ண வேணும்னா சொல்லிவிடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஐ வில் நாட் ஃபீல் பேட், இட்ஸ் ஓகே, வில் ஒர்க் ஆன் சம்திங் எல்ஸ் அப்படின்னு வச்சு. அவர் வந்து ஹா, அவர் ரொம்ப ஃபேமஸான சிரிப்பு, எதுவாக இருந்தாலும் சிரிச்சுட்டே. ஆமாம். ஸோ ஹி செட், டோன்ட் வரி, இஃப் ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் யூ ஐ லெட் யூ நோ, பட் டோன்ட் வரி. ஸோ அவ்வளோதான். ஸோ சரி, ஓகே, இவரே எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா நான் எதுக்கு கவலை பண்ணும். அண்ட் தென் இட்ஸ் ஜஸ்ட் ஐ திங்க் எனக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட் இந்த இந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ், ஒரு நாள் நான் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் டிசைடட், சரி, ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் ஜஸ்ட் சரண்டர், தட்ஸ் இட், டு மை டைரக்டர். அவர் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஐ வில் ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம் பிளைண்ட்லி. அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே அட்ஜஸ்ட் ஃபெல் டு பிளேஸ். அண்ட் உங்களோட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஹீரோக்கு கஷ்டப்பட்டாங்க படத்தில் அப்படின்னு கேள்வி. நிறைய ஹீரோஸ் கஷ்டப்பட்டாங்களா? என்னை பாருங்க, யார் கஷ்டப்பட்டோம் என் கூட ரொமான்ஸ் பண்ணுறது? ரமீர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு கேள்வி. ஏங்க, ரிலையபிள் சோர்ஸ்ல இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க, யூ கேன் டெனி. அப்படியா? அவரே கஷ்டப்பட்டாரு, நீங்க போய் அவர் கேட்கணும். இல்ல, அவர் சொன்னாரு இந்த மாதிரி கொஞ்சம் பதட்டமா இருந்தது, அதை சொன்னாரு. சமுத்திரகனி அவர்களும் அதான் சொன்னாங்க. என்னை பார்த்து பயந்துட்டாங்களோ, வெக்கப்பட்டா? ஐ திங்க் யா, ப்ராபப்ளி. ஐ நோ அமே சார் ரொம்ப வெக்கப்பட்டார் ஆக்சுவலி. அப்புறம் நானே நினச்சிட்டு இருந்தேன், நான் தானே பொண்ணு, நானே வெக்கப்படல, ஏன் இவங்கெல்லாம் வெக்கப்படுறாங்க? பட் மேபி பிகாஸ் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஹாவ் நாட் ஹேட் டூ மெனி லவ் சீன் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் மூவிஸ், ரைட்? எனக்கு நிறைய இருக்கு, எனக்கு பரவாயில்ல. ஷார்ட் டைம் கோல்ஸ் கூட நீங்கள் ப்ரெஃபர் பண்ணுறது இல்லையா? ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம ஷார்ட் டைம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ப்ரெஃபர் பண்ணுறது இல்லையா? அதுவும் இருந்தது ஒரு காலத்தில், ஓகே, இப்போ அதுவும் இல்லை. சக்சீட் ஆகலையா? அது சக்சீட் ஆகலைல்ல, இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஐ வாண்ட் டு பை அ ஹவுஸ், ஓகே, யூ நோ, பிஃபோர் ஐ டர்ன் 30 அண்ட் ஐ பாட் த ஹவுஸ் அண்ட் தென் ஐ வாஸ் லைக் ஹா, what do I do with the house now? So these are the things that I'm talking about, you know, these are short term goals. And the veeda vechi na enna panna pora, I've become maybe very philosophical lately. Yeah. So adha dhaan prachna, na ipo zen kitta pesu. Aama, adhe da, adha dhaan nadandhathu. So you know, irukku nalla irukku, I want to go on, I want to do good work, those are my short term goals. If you ask me quite seriously, ipothekku I just want to do good work. I'm very in love with my work at the moment. I'm getting
அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸும் என்கிட்ட வருது இப்போது. ஃபைனலி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் த ஹோல் இண்டஸ்ட்ரி இஸ் இன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ட்ரான்சிஷன் வேர் நிறைய பேர் வந்து ஒரு ரொம்ப அழகான ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுகிறாங்க ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட்டை வச்சு. ஸோ வி ஆர் வெரி லக்கி தட் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் டைம். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அது இல்லை. ஸோ ஐ ஃபீல் பிளெஸ் தட் நான் இப்போதுக்கு ஐ எம் இன் தி இண்டஸ்ட்ரி, ஐ எம் ஆக்டிவ் இன் தி இண்டஸ்ட்ரி, ஐ எம் ஏபிள் டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ். அண்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் தலைமணி ஐ ரியலைஸ் வாட் அண்ட் இம்பேக்ட் அ ஃபிலிம் கேன் ஹாவ் ஆன் த திங்கிங் ஆஃப் அன் என்டையர் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள். ஸோ யூ நோ ஃபிலிம் மீடியம் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் ஆக்சுவலி. ஸோ அது மிஸ்யூஸ் பண்ணலாம், அப்யூஸ் பண்ணலாம், பட் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லைக் எம்ஜிஆர் காலத்துல தே யூஸ்ட் ஃபிலிம் for political propaganda also, illingala. So ipo that's happening on certain levels. It's such a powerful medium, and if I can have a small part in having a positive influence on the way people think, adu romba periya oru vishayam illingala. And we as actors need to embrace that responsibility. Okay. You know, and feel grateful that we are in this position. And on the power of the misuse panakurada. So you want neenga responsibility feel panni nadandukinga appdi solringa, right? Yeah, you can. I feel also use cinema in a responsible way. Okay. So and the vela neenga enna plan panirukinga, neenga been acting more. So and the vela ipo MGR vandu avaru sonna neenga sonninga illa, so and maari neenga enna plan panirukinga? So enakku vandu I don't wish to propel political propaganda, but in a film like Tharmani, for instance, Tharmani paathadukku appuram so many women avangala vandu ma'am என் வாழ்க்கையும் அப்படியே இருக்குது, ஐ ஹேட் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ், நான் அந்த படத்தை பார்த்து நான் மூணு வாட்டி பார்த்தேன், நான் நாலு வாட்டி பார்த்தேன், தென் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ரொம்ப பேசினா ஐ வாஸ் ரியலி டச், கண்ணில் கலங்குது. பிகாஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா திஸ் இஸ் மை பியர்ட் வாலான்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை கொண்டு வந்தான். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. அண்ட் த ஃபேக்ட் தட் தீஸ் மூவிஸ் திஸ் மூவி மேட் அ உமன் ஃபீல் ஸ்ட்ராங் அபவுட் ஹர் செல்ஃப் அண்ட் ஹர் லைஃப் சாய்ஸஸ். Exactly. So that's the kind of impact that, you know, good, strong female roles in cinema should have on women. Okay. Because in the kaalathu ponnu vandu ava padikira, ava vandu college ku pora, velaikku pora, ava vandu arrange marriage na avlo easy ah settle panna maata illengala. So kaala maarichu, women have changed. Okay. So women in cinema also need to change, and now it's changing. Okay, so you don't have idea for political entry or political ideology, but you have something to do with films, right? Illa, it's not, yeah, because vera politics kediyadu, it's just you can shape the way a generation thinks about, for example, the way men treat women. Yeah. So padathula avanga enna paakranglo adhe vandu vaazhkaiyila when they behave that way, we can influence them to treat women with respect. Okay. You know, school edukama class edukama alaga kaatla. தரமணியில் வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ரிவ்யூஸாக இருந்தது, நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கூட பார்த்துருவீங்க. ஸோ நீங்கள் பார்த்ததுலேயே மேபி உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்திருக்கலாம், மேபி பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், க்ளோஸ் டு ஹார்ட்டாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அதான் நான் சொன்னேன், என்னோட க்ளோஸ் டு ஹார்ட் ரிவ்யூ வாஸ் திஸ் கேர்ள். அவன் வந்து நான் அமதிஸ் கேஃபேயில் உட்காரும்போது ஐ வாஸ் ஹேவிங் காஃபி, அவன் வந்தாங்க, மேம் கேன் ஐ ப்ளீஸ் டாக் டு யூ ஃபார் அ மினிட் சொன்னாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் ஷீ செட், யூ நோ, your life in Tharamani was exactly what happened to me. எனக்கு அதே சேலஞ்சஸ் இருந்தது, அதே ஹார்ட்ஷிப்ஸ் இருந்தது. ஒரு 15-20 மினிட்ஸ் பேசிட்டு அப்புறம் வந்து ஷீ ப்ராட் ஹவர் ஹஸ்பண்ட் அண்ட் சார், திஸ் இஸ் மை பியர்ட் வாலா. தேட் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரிவ்யூ ஃபார் மீ, பெட்டர் தென் எனி மூவி கிரிட்டிக் ரிவ்யூ, பெட்டர் தென் எனி அவார்ட். பிகாஸ் அந்த படத்தால், அந்த படம் மூலமாக ஐ டச் சம்படிஸ் லைஃப், அது தேட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருந்தேன், மீன் ட்ராவல் ஃப்ரீக், நீங்கள் ரொம்ப ட்ராவல் ஃப்ரீக்கா, ஷூட்டிங்ஸ் போகிறத தாண்டி நீங்கள் ட்ராவல் ஃப்ரீக்கா அதிகமாக? ஆமாங்க, ஏன்னா வாழ்க்கையில் நான் அதான் நான் சொன்னேன், அந்த வீடை வாங்கினதுக்கப்புறம் நான் யோசித்தேன், இந்த வீடை வச்சு நான் என்னையா பண்ண போகிறேன், ஐட் ராதர் ஸ்பெண்ட் மை மனி ஆன் ட்ராவல், ஹெல்பிங் பீப்புள், திங்ஸ் லைக் தேட். ஸோ ஐ டூ ட்ராவல் ஆஸ் அன் வென் ஐ கேன். அண்ட் அனதர் ரீசன், ஐ லவ் டு ட்ராவல், ஐ லவ் டு எக்ஸ்ப்ளோர் நியூ பிளேசஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நியூ திங்ஸ். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இட்ஸ் நைஸ் டு கோ டு அ பிளேஸ் வென் நோபடி நோஸ் யூ அண்ட் ஜஸ்ட் பி அ ரெகுலர் பர்சன் ஆன் தி ஸ்ட்ரீட். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஜஸ்ட் வாக்கிங் ஆன் தி ஸ்ட்ரீட், எனக்கு அதான் ரொம்ப, ஐ மிஸ் தட். ஓகே.
ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். ஆக்சுவலி நான் எல்லா செலிபிரிட்டியும் கேட்குறது உண்டு. பொதுவாகவே அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் அஜித் சொல்கிற மாதிரி கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் செலிபிரிட்டி லைஃப், அண்ட் இங்கே பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். தே ஃபீல் சம்திங் லைக் செலிபிரிட்டிலாம் ரொம்ப பிளெஸ்டு, அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், தே கேன் கோ சம்வேர் எல்ஸ், தே கேன் ஹேவ் என்ன பண்ணலாமா, அதெல்லாம் உண்மையே இல்லையே, எது பண்ணாலும் ஜஜாங் ஜஜாங் ஹெட்லைன்ஸ். ஓகே, ஸோ பார்க்கும்போது தே ஹேவ் பிளெஸ்ட் லைஃப். We are blessed, 100%. We are blessed. But there's a downside to everything. Okay, that's what I'm asking. You know, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதா? ஏன்னா வெளிலேருந்து பார்க்கும்போது அவங்க ஜாலியாக இருக்காங்க, தே ஹேவ் அ வெரி ஜாலி லைஃப், தே கேன் கோ ரோம் வேர் சம்வேர் எல்ஸ் அண்ட் ஹேவ் அ மோன் லைஃப் அப்படி மாதிரி இருக்குது. பட் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து இருக்குதான்னு கேட்குறேன். எல்லா வாழ்க்கையிலையும் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. லைக் ஐ மீன் ஆக்டர் பட் ஐம் ஆல்சோ ஹியூமன் பீயிங் இல்லைங்களா? ஸோ என் குடும்ப பிகாஸ் உங்களுக்கு வந்தால் நியூஸ் ஆகிருமா தான் கேட்குறேன். இல்லை என் ஜஸ்ட் பர்சனல் ப்ராப்ளம்ஸே இருக்கும். இட்ஸ் நாட் லைக் நான் ஒரு நடிகை அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. என் குடும்பத்துலேயும் ஒரு சில பிரச்சனை இருக்கும், என் ஹெல்த்லேயும் ஒரு சில பிரச்சனை இருக்கும். நான் வந்து ஃபிட் ஆகிறது லைக் டு லுக் லைக் திஸ் நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஐ ஹாவ் டு ஒர்க் அவுட். நான் வந்து என் இஷ்டப்படி நான் சாக்லேட்லாம் சாப்பிட முடியாது, ஆனால் சாப்பிட்றேன் வராது. அட்லீஸ்ட் இப்போ அப்போ நான் கொஞ்சம் யோசிப்பேன், சே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிப்பேன். And more than anything, there's a social responsibility to an extent, you know, where if people look up to you or they identify with you, and I want to say to those people, thank you, but adhanaala na oru taramanila, so taramanila I had a scene where I had to smoke and drink, right? So neri per vandu ketanga, oh adhu eppadi panninga, Andrea pannanga, Avudaiya pannanga. So enak vandu I like to separate myself from my கேரக்டர். அதுதான் நான் சொன்னேன், சந்திராக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது. ஐ நெவர் தாட் ஐ குட் பிளே த ரோல், பட் பிகாஸ் வெட் இஸ் அ சிம்பிளிஃபைட் இட் ஃபார் மீ அண்ட் செட் ரொம்ப யோசிக்காதம்மா, அந்த சீனில் அந்த லைனில் நீ பேசு, ரொம்ப யோசிக்காத, அவ்வளோதான். ஸோ ஐ ஹேட் டு யூனோ ரியலி சிம்பிளிஃபைட் ஃபார் மை செல்ஃப், அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் நெவர் காட்டன் திஸ் கேரக்டர். So I'm telling the audience, you should always separate your actors from their roles. It's very important. Okay. Because naalaki vandha I might play a role where, you know, I'm cheating on my husband, or I might play a role where I'm a drug addict. Na neja vaarkila I don't approve of these things. Yeah. You know, I don't approve of these things. I don't do these things. Padathla oru director oda vision, I am just a instrument to bring that vision to life. Avladha. உங்களை வந்து சிங்கிங்கில் கான்சர்ட்லாம் நடிக்கிறாங்கன்னு தெரியும், பட் யூ பீன் ஃபாலோயிங் பொலிட்டிக்கல் ஆல்சோ. ஏன்னா நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து ரிப் போஸ்ட் போட்டிருந்தீங்க, அரைப்பி போஸ்ட் யாருங்க போடாமல் இருப்பாங்க. பட் வெளிலேருந்து பார்க்கும்போது பீன் நோட்டி நீங்கள் நோட்டீஸ் பண்ணல அப்படி மாதிரி இருந்தது. பட் ஆர் யூ ஃபாலோவர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி? ஐ நாட் அ ஃபாலோவர் ஆஃப் ஹிம் ஆஸ் சச், பட் ஐ ரெஸ்பெக்ட் த இம்மென்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஹி ஹஸ் மேட் டு இந்தியன் பாலிடிக்ஸ், ஸ்பெசிஃபிக்லி தமிழ்நாட் பாலிடிக்ஸ். ஸோ அவங்களா தே வர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் பீப்புள், தே கிரியேட்டட் த ஐடென்டிட்டி த தமிழ்நாடு ஹேஸ் டுடே இல்லைங்களா? ஸோ அதில் அதுக்கெல்லாம் டெஃபினட்டாக ஒரு மரியாதை இருக்கணும். ஸோ இப்போ ஸ்பீக்கிங் அபவுட் ரிசர்வேஷன், ரைட்? இல்லை ரிசர்வேஷன் பற்றியும் கிடையாது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹேஸ் அ வெரி டிஸ்டிங்க்ட் வாய்ஸ், வெரி டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி, அண்ட் வி ஹாவ் டு தேங்க் தீஸ் பீப்புள் ஃபார் தட். இஃப் யூ கோ அப் நார்த் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், யூனோ. We are very lucky that we have education, we have jobs, we have so much in this state. Adha periya vishayam. So you have felt the difference? Kandipa. Because na vandu ipo Meghalaya ku poyitu vandha for a shoot. When you go there, you realize how much we have here. Okay. And how much we take for granted as well. Okay. One thing I have to say, Meghalaya romba clean ah irupanga, indha ulla avlo illa. I wish we could change that. Civic sense. Okay. Civic sense தான் இங்கே ரொம்ப கம்மி. Okay. But அந்த கன்சர்ன் இருக்கு உங்களுக்கு? டெஃபினட்டாக இருக்குங்க. வி ஆல் வாண்ட் டு லிவ் இன் அ பியூட்டிஃபுல் சிட்டி இல்லைங்களா? ஏன் மை சிட்டியில் வந்து குப்பை இருக்காமல் ஒரு நல்ல க்ளீன் ரோட், ட்ரீஸ், நல்ல அழகான ஒரு கூம், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ ஐ திங்க் ஆனால் எல்லோரும் இந்த ஊரில் வந்து அது என் பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி இட்ஸ் ஆல் ஆர் ப்ராப்ளம். பொதுவாக டூ டூ லிஸ்ட் வச்சுருப்பாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அந்த இதில் உங்களுக்கு தமிழ் ஃபிலிமில் வந்து இந்த மாதிரி ஜனம் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும், இல்லை இவங்களோட படங்களை நடிக்கணும், அந்த மாதிரி சில டூ டூ லிஸ்ட் உங்களுக்கு இருக்கா? அதுதான் நானும் யோசித்தேன். அப்புறம் நான் என் லிஸ்ட் ஆஃப் படம்ஸை பார்த்தேன். கௌதம் மேனன், செல்வராகவன், கமல்ஹாசன், சுந்தர்சி, ராம், மிஸ்கின்,
வெற்றிமாறன், வேறு யார் இருக்காங்க? மணிரத்னம் சார் தான். அவ்வளோதான். மேபி முருகதாஸ் சார், மேபி சங்கர் சார். அவ்வளோதான். ஹீரோஸ் லிஸ்டில் நான் அந்த லிஸ்ட்டு வைக்கல. I don't have a hero's list. I only like, I vandha oru padathile oru director da important. Okay, but hero list a irunda Ranbir Kapoor da. Ranbir Kapoor. But lately I think yes, at least people could, everybody's trying to make me a Vijay fan. So Sarkar launch speech la kaatnaanga bayangaram irundhathu. Okay, you like the Vijay speech in Sarkar? Yeah, there was a lot of, I think, honesty in the speech, which I really liked. Thank you so much. Thank you so much for your time. Thank you. Cinema Vigaran ku like, share and subscribe.